வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம உடல் முழுவதையும் பாதுகாக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த கற்றாழை. இந்த கற்றாழையில பாக்டீரியா நுண்ணுயிரியை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நிறையவே இருக்கு. கற்றாழையில நீர் சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம முகம் மற்றும் தலைமுடி வறட்சி அடையாம பாதுகாக்கும். கற்றாழையில அதிகமான வைட்டமின் சி அமினோ அமிலத்தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கற்றாழையில இருக்கிற புரோட்டீன், தாதுகள், வைட்டமின் எப்போதுமே நம்ம சருமத்திற்கு ஈரப்பதத்தை கொடுக்கும். முக்கியமா நம்ம சருமத்துல ஏற்படுற பருக்கள், கரும்புள்ளிகள் அதை நீக்கிறதுக்கு கற்றாழை ரொம்பவே உதவும். இப்போ நம்ம முகத்தை அழகா வச்சுக்கிறதுக்கு இந்த கற்றாழையை யூஸ் பண்ணி எப்படி கற்றாழை பவுடர் தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம சேனல்ல ஒரு கிவ்அவே ரன் பண்ணலான் இருக்கோம். அது என்ன கிவ்அவேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தருக்கு சாம்சங் A30S மொபைலை கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹாய் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொரியரில் மொபைலை அனுப்பி வைக்கப்படும். ஒரு கற்றாழையை எடுத்துக்கோங்க. அதோட தோலெல்லாம் சீவி ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க. நறுக்கிய கற்றாழைய ஒரு 4 நாளைக்கு வெயில காய விடுங்க. காய வச்ச கற்றாழைய மிக்சில போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா நமக்கு கற்றாழை பவுடருங்கிறது ரெடி ஆயிரும். இதை நீங்க 1 வருடம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த கற்றாழை பவுடரை நீங்க யூஸ் பண்றதுனால உங்க முகம் பார்க்கறதுக்கு அழகா பொலிவா பிரகாசமா இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நன்றி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.